நீங்க ஒன் டே சிஎம் ஆ இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேக்குறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உடைய எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் டே சிஎம் இன் ரியல் லைஃப் அப்படின்ற ஒரு முதல்வன் படம், அப்புறம் ஹிந்தியில் நாயக் படம், அதெல்லாம் மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து இன்றைக்கி ஒன் டே சிஎம் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி இல்லை நேற்று ஒன் டே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் உமன் சைல்டு டே அப்படின்ற ஒரு டேக்காக அந்த உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து அந்த சிஸ்ட்ரி கோஸ்வாமி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ஒன் டே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் முதல்வன் ஸ்டோரி மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் டே சிஎம் அப்படின்றது வந்து நமக்கு அந்த முதல்வனில் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. உத்தரகாண்டில் நடக்கிறதுனால நாயக் படம்னு எடுத்துக்கோங்க, அந்த படத்தில் வர மாதிரி ஒன் டே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட இடத்துலேருந்து ஃபீல் பண்ணலாம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு நாளாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். சில்ட்ரன்ஸ்க்காக சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவியில் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டும், அந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம், அதுக்கு மட்டும் வந்து அவங்கள ஒன் டே சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கட்ஸ் இருக்கணும். கட்ஸுனால் இப்போ அந்த சிஎம் போஸ்ட்டுன்னு எல்லாருமே நம்ம ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சிஎம்மாக இருக்கணும், அந்த சேரில் ஒரு டைமாச்சும் உட்காந்துடணும்டா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த போஸ்டிங்கை ஒரு நாள் விட்டு கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ முதல்வனில் நம்ம பார்த்துருக்கோம், அது மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்குமாடா அப்படின்னு நம்ம படம் பார்த்து எப்போ ரிலீஸ் ஆன படம் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்போம். இப்போ உத்தரகாண்டில் நடந்துருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒன் டே சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 வயசு பையனோ இல்லை பொண்ணோ அறிவித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, வாட் இஃப் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டே சிஎம்மா வந்து என்னைய பண்ணாங்க அப்படின்னா, என்னைய பண் இப்போ அந்த சிஸ்ட்ரி கோஸ்வாமிக்கு வந்து அவங்க ஆல்ரெடி குழந்தைகள் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன் டே சிஎம்மா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தகுதி வேணும். சரி, இருந்தாலும் இது ஒரு இமேஜினேஷன் தானே அப்படின்ட்டு நான் ஒரு நாள் சிஎம்மா இருந்தால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கணுன்றத விட தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன் டே அந்த தலைமைச் செயலகம் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணும், என்னென்ன இதெல்லாம் பாஸ் ஆகுது, லஞ்சமா இல்லை எப்படி இந்த ஆர்டர்ஸ்லாம் பாஸ் ஆகுது, மேலே இருக்கவன் கரெக்டாக தான் பண்ணுறானா இல்லை கீழே இருக்கவன் தான் லஞ்சம் வாங்குறானா, அதெல்லாம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு கற்றுக்கணும்னு நினைப்பேன். எல்லா இடத்தையும் ஒரு நாள் அப்படி டக்கு டக்குன்னு விசிட் பண்ணி முதல் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. முதல்வன் படத்தில் வர மாதிரி எதையும் சேஞ்ச்லாம் பண்ண முடியாது, பார்த்துட்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. நீங்கள் உங்களை வந்து ஒன் டே சிஎம்மா தமிழ்நாட்டில் அறிவித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் நீங்கள் ஒன் டே சிஎம்மா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென், பை ஃப்ரம்.